ஓகே மா இங்க நானுங்கள அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்கப்பட்டிருந்தா சொல்லுவாங்க, அவங்க வந்து புதுசாக கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க, நர்சரி. அது பார்த்திங்கன்னா முதல் இருந்ததோட இப்போ எக்கச்சக்கமான செடிகள்லாம் வந்திருக்கு. நான் பார்த்தோன்னே எதெல்லாம் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் எப்போ இன்னைக்கு நாளைக்கு? ஆமாம், இன்னைக்கு நாளைக்கு தான். ஆக்சுவலாக மீனாட்சி அம்மா தான் நம்ம ஆர்கேபுடைய செகண்ட் பேட்ச் வந்து திறக்க வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிருக்கு. அண்ட் சீஃப் கெஸ்ட்டே வச்சு நாங்கள் இங்கே ஒரு சீட் அம்மா சாரிங்கம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒன்று சரி ஓகே இன்னைக்கு அப்படின்ட்டு பக்கம் வந்தாச்சு. அண்ட் ஆமா, நீங்க மேலும் மேலும் நிறைய வளரணும். கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா போயிடலாம். ஏன்னா நான் முன்னாடியே நான் நிறையா சொல்லியிருந்திருப்பேன் இதை பற்றி. நம்ம அந்த கடைக்கு வந்திருக்கும் போது சொல்லிட்டு போனாங்க, நம்ம இந்த கடை பத்தாவதுரா அடுத்த வாட்டி வரணும், இந்த அதே மாதிரி இங்கே வரும்போது சொன்னாங்க இதுவும் செடிக்கெல்லாம் பத்தாவதுரா அடுத்த வாட்டி செடிக்கு வரணும். அதே மாதிரி இப்போ செடிக்குமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அங்கே போயிட்டு காமிச்சிட்டு அங்கே என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதையும் ரெடி பண்ணிக்கலாம். சொல்லணும்னா நம்ம வந்து தளர்ந்து போகிற ஒரு ஸ்டேஜில் இருந்தாலுமே தைரியம் மட்டும்தான், நம்ம இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தைரியம் மட்டும்தான் மெயின் முக்கியம். கண்டிப்பா அது இருந்தாலே அவங்க மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே போவாங்க. நானும் அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னோட இது எல்லாமே தெரியும். தெரிஞ்சு அவங்க சொன்ன ஓட அதுதான், நாங்க இருக்கோம் நாங்க ஏன் அப்படின்ட்டு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ பிசினஸ் வைஸாகவும் சரி எனக்கு நிறைய ஒரு என்னோட மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னா அம்மா தான். அவங்க வீட்டுக்கு போனா அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹாஃப் டே இல்லை ஒன் ஹவர் ஆகிடும், ஏன்னா அவங்களுக்கு நடந்த ஸ்டோரி அப்படி. ஸோ அதை நமக்கு சொல்லும் போது நமக்குலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லாம நம்ம இது பண்ணும்போது அவங்க அவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்திருக்காங்க, நமக்குலாம் நமக்கு நடந்த விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற போது தான். பட் என்னன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இப்போ ப்ரோ ப்ரோ ஆன் எமோஷனல் மூட்ல இருக்காரு இன்னைக்கு. ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோடைய கடைக்கு வரும்போது சுனிதாக்காவுடைய வீடியோ பார்த்துட்டு நாங்க வந்து வந்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ செகண்ட் ஷாப் இந்த ஷாப் ஓபன் பண்ணாரு, அடுத்து இப்போ தேர்டு நம்ம ஓபன் பண்ணியிருக்காங்க சுனிதாக்கா. ஆமா சுனிதாக்காவும் இப்போ வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி ஆர்கே பட்ற ப்ரோ கிட்ட நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ செகண்ட் கடைக்கும் நீங்க கண்டிப்பா எல்லாருமே வரணும். ஓகேவா? வருது நான் நம்ப முடியாத ஒரு இடத்துல தான் இப்போ வந்து நான் நின்றுட்டு இருக்கேன். எப்படி இந்த ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம டிவிஎஸ்ல எல்லாம் அப்படிலாம் இருக்கும்போது ப்ரோடைய பழைய ஷாப் நாங்க காமிக்கிறோம், பின்னாடி தான் இருக்கு வாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு விஷயம் வந்து பண்ணா அதை வந்து ப்ராப்பரா பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெகக்னைசனும் நம்ம மேல வரலான்றதுக்கு இந்த வீடியோல இருக்க ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா நிக்கிறாங்க. கூட வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்ததுன்னா போதும். என்னுடைய இந்த ஒர்க்குக்கு டைரக்டா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க வந்து இவங்க, இன்டைரக்டா ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க வந்து அம்மா. நிறைய வீடியோஸ்ல நீங்க ஆர்கே பண்ற யாரும் உங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு வந்து அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. நமக்கு கால் பண்ணிட்டு இந்த செடி இருக்காங்க, அதுக்கப்புறமா தம்பியோட நம்பர் வந்து தருவேன். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் இவரோட வீடியோ பார்த்துருப்பீங்க, இவரோட ஷாப்புக்கு வந்திருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. பெரிய பெரிய செடி எல்லாமே வச்சிருக்காரு. உங்களுக்கு என்னெல்லாம் செடி வேணுமோ
வெப்சைட்ல கூட நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ தான் வந்து எல்லா மரங்களும் இங்க இறக்கி இருக்காரு. அத நம்மளுடைய ஃபார்ம்ல சுனிதாக்கா இவரு ராஜேஷ் ப்ரோ அம்மா மூணு பேரும் தான் ஃபர்ஸ்ட் மரம் வைக்க போறாங்க. ஓகே வாங்க பாக்கலாமா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே பட்ரையோட கடை வந்து இங்கதான் இருந்தது ஷாப்பு. ஆனா நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கொட்டா மாதிரி போட்டிருந்தாங்க, சீட்டு போட்டிருந்தாங்க, சீட்டு போட்டு இந்த இடத்துலதான் வச்சிருந்தாரு. அப்பதான் நான் சொன்னேன், இது சின்னதா இருக்குப்பா, ஆனா கொஞ்சம் பெரிய இடத்துல மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்படின்னு அப்பல எங்கம்மா எங்களால முடியவே இல்லை அப்படின்னு, கண்டிப்பா முடியும் பாண்டி மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இருக்குமாப்பா, 8 அடிக்கு 10 அடி அவ்வளவுதான் வச்சிருந்தாரு. இப்ப வந்து அடுத்த 2வது லெவல் வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் வந்து வீடு எடுத்தாங்க அம்மா. நம்ம ரெண்டு பிரான்ச்சஸ் சேர்ந்து நம்ம ஸ்டாக் வைக்கிற இடம்லாம் சேர்த்து கிட்ட ஒரு 10000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம டெவலப் பண்ணியாச்சு. இல்ல இந்த வீடியோ எடுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்தது இவரு திரும்ப செம்ம ஹாப்பியா இருக்கு எனக்கு இந்த வீடியோ எடுக்கும் போது. ஏன்னா இங்க வந்து நான் தான் வீடியோ எடுத்தேன் அப்ப பாக்குறதுக்கு, இப்ப பாக்குறதுக்கு ஆர்கே பட்ரோ செம்ம டெவலப்மெண்ட். லைஃப்ல வந்து இந்த மாதிரி நமக்கு ரியல் டைம்ல நிறைய மோட்டிவேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வந்து மனசு திடம் இல்லாம இருக்கிறாங்க, தப்பு தப்பா ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்க. படிச்சிருக்கிறாப்புல வேலை செஞ்சிருக்கிறாப்புல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிருக்காப்புல இவருமே வந்து சில விஷயங்கள்ல லாஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப வந்து டவுன் ஆகி இவருமே பல முடிவுகள் எடுக்க யோசிச்சு அதுக்கப்புறம் நம்மெல்லாம் வந்து சொல்லி இது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையில நடந்ததை சொன்னதுக்கப்புறம், ஓ அப்ப நம்ம பண்ணது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து ஏதோ ஒரு பவர் இருக்கு. ஏன்னா இங்கே இருந்து அம்மாவா கால் பண்ணி நம்ம கடையை வந்து டெவலப் பண்றதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி என்னென்னமோ நடந்து ஒரு 3 வருஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர்கே பட்ர ப்ரோ கிட்ட ஆக்சுவலி அவர் முடிச்சது MBA. நான் படிச்ச படிப்புக்கு தான் அந்த வேலை செய்வேன் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கும் அவர் வந்து மூட்டை தூக்குவாரு, எல்லா வேலையும் அவர் பார்ப்பாரு. ஆக்சுவலி அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானுமே அப்படிதான், அம்மா வந்து எப்பயுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்னைக்குமே நீங்க ஒரு தொழில் பண்ணீங்கன்னா அந்த தொழில நம்மளுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். அது யார் இளைஞர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, நான் படிச்சிட்டேன் எனக்கு ஏற்ற வேலை கிடைச்சாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க கிட்ட செலவுக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி இளைஞர்கள் இருந்தீங்கன்னா அடுத்து முயற்சி பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னன்னா இப்போ இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் படிச்சுட்டு இந்த ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இது பண்ணக்கூடாது. இனிஷியலாக வந்து எனக்கு வேலை வாங்க ஆரம்பிக்கும் பயங்கர டைட்டாக இருக்கும், அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் கூடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பயங்கர டைட்டில் இல்லைனா எனக்கு வேலை டைட்டாக இருக்கு, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். அப்போ அவங்களுக்குள்ள என்ன பேசியிருக்காங்கன்னா, இவன் பண்ணுறது தோட்டக்கார வேலை, இவன் அப்படியே இந்த அளவுக்கு சீன் போட்டுக்கிறான் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. யாருமே கிடையாது, நானு அம்மா மட்டும்தான் கடையில வரேங்க. நாங்க கடை வந்து காலையில 6 மணிக்கு திறந்தோம் அப்படின்னா விடிய காலத்துல அடுத்த நாள் விடிய காலத்துல 2 மணி 3 மணிக்கு தான் மூடுவோமே. ஒரு நாளைக்கு எங்க ரெண்டு பேருக்குமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூக்கம். அப்புறம் அப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பண்ணுவோம் அது. பட் இனிஷியலா எனக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு லேடியா இருந்துகிட்ட. இப்போ நம்ம கடையில வேலை பாக்குறாங்க நிறைய பேர், அவங்க எல்லாம் மண்ணு கலக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க இப்ப. ஆனா அந்த வேலையெல்லாம் தனியா அம்மா நின்று பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு உங்களதான் சொல்றாங்க அம்மா அம்மா சம்பந்தமே யாரோ பேசுங்களா சொல்லுங்கம்மா நீங்க எப்படி
கண்ணுங்க அம்மா கண்ணுங்க ஐயா அளவு வச்சுட்டு அது வந்து பேச ஆரம்பிச்சா எனக்குமே வந்து அழுவாம பேச முடியாது. ஒரு பிள்ளைய தூக்கி விடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அத வந்து ரெண்டு பிள்ளையுமே சரி நம்ம சொல்றத நல்லா கேட்டு இந்த அளவுக்கு போக கூடாது இப்படி வாங்கடா நீ சொன்னா அதை கண்டிப்பா கேட்டுட்டு என் பிள்ளை நல்லா அடுத்தவங்க என்னென்னமோ சொல்லிருக்காங்க. என் பிள்ளைகள் மூணு நாலு வருஷமாவே இது வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா சைட்ல சப்போர்ட் பண்ணது மீனாட்சி அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே ஒரு இந்த ஏஜ்ல உங்களுக்கு அந்த சிச்சு எனக்கு அந்த சிச்சுவேஷன் வந்து நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு வந்துட்டேன். எனக்கு வந்து ஒரு சனிக்கிழமை கிடையாது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அவுட்டிங் கிடையாது, ஒரு மூவி கிடையாது, ஒரு தீபாவளி பொங்கல் எல்லாருமே கேட்பாங்க என்னன்னா தீபாவளி எல்லாம் பட்டாசு அடிச்சிருக்காங்க உட்காந்து கம்ப்யூட்டர் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு அப்படிலாம் கடந்து பண்ணி கொண்டு வந்த கஷ்டப்பட்டு வந்தோம். என் பிள்ளைல கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். இன்னைக்கு எப்படியோ எத்தனை பேரோ பெருமை பண்ணாலும் வந்து வேலை ரிசன் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து இந்த இடம் இது வந்து ரெண்டாவது நம்ம ஆர்க்கப்பட்ட தம்பி வந்து ஓபன் பண்ணது. இங்க வரும்போது நான் அதை தான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்ப்பா, இதெல்லாம் இங்க வச்சா நல்லா இருக்கும், அதெல்லாம் இங்க வச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி செடியெல்லாம் வாங்குப்பா. நான் ஒவ்வொரு செடியை டிஃப்ரெண்டா பார்த்து அதை எடுத்து நான் வந்து ராஜேஷ்க்கு வந்து அனுப்பி வைப்பேன், இந்த மாதிரி செடியெல்லாம் போடுப்பா அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா தான் இருக்கும். இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே சின்ன அதாவது பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் என்னடா பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்க ஆரம்பிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த புது கடை ஓபனிங் புது கடையை திறக்கிறதுக்கு அங்க வந்து ஓபன் பண்ண போறாங்க, அதே மாதிரி பாத்துருவோம். சோ இவர் தான் வந்து ஆர்கே பெட்ரோடைய அண்ணன் எல்லார் வீட்லயும் அந்த அப்பாக்கள் வந்து ஏதாவது முக்கியமான விதத்துல எங்க போவாங்கன்னு தெரியாது, எங்க வீட்லயும் அப்படிதான். முன்னாடி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் க்ரேன் வந்து டிசைன் பண்ணுற ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்ககிட்டயுமே முன்னாடிலேருந்தே அதை இனிஷியல் ஸ்டேஜில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆஃபீஸ் லீவ் இருக்கும் மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணோம். அப்புறமா சரி இதை கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு அவனையுமே உள்ளே கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக இப்போ இவன் தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கிறான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க வந்து நீ செய்கிற வேலையை நான் எதுக்குடா செய்யணும் அப்படின்னு போகிற காலம் இது. ஆனால் தம்பிக்காக செஞ்சுன்னு இந்த வேலையை விட்டுட்டு தம்பி வந்து கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாப்புல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எல்லாம் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். இப்போ வந்து இது ஃபேமிலி பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே பட்ரேயோடைய ஃபுல் டீமை நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே உள்ளே வந்துருங்க வாங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட ஆளே இல்லைன்னு சொன்ன ராஜேஷ் தம்பி வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய டீம் வச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து இவ்வளோ பேர் வந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க. கண்டிப்பாக முயற்சி இருந்தால் எந்த இடத்துக்கும் நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த இளைஞர் தான். சூப்பர். என் வயசில் வந்து நான் பண்ணுறது வேற, ஆனால் இளைஞராக இருந்து இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து வேற. ஓபன் பண்ணிடலாமா? ஓகே. ஓகே. ஆ ஓகே ப்ரோ ஓகே. கிளாப் 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 கிளாப். அவர் வந்த அவர் சேனலில் வந்து என்னென்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து ஃபார்முக்காக வாங்கின செடி இதெல்லாம் முன்னாடி ஆர்டர் கொடுத்துட்டேன். 10 அடி 15 அடி அதாவது 2-3 வருஷத்தில் நமக்கு வந்து வர்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்முக்காக ஆர்கே பெட்ரா ப்ரோவுக்கு இதுக்கு பண்ணியிருக்கோம். இதில் வந்து லெமன், அதுக்கப்புறம் லெமன் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் இளந்தான், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி அது பெரிய காயாக ஒன்று வரும் அந்த சாத்துக்கொடி மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் ஒயிட்டு, அதுக்கப்புறம் ரெட்டு, அந்த மாதிரி அவகொடா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அந்த ரெட்டு வந்து ஒரு செடி வாங்கியிருக்காராம், அதில் வந்து காய். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து லெமன் பறிச்சிரும், ஒரு
ஒரு 8 மாசத்துல வர மாதிரி தான் கொஞ்சம் ஹைட்ல கேட்டிருக்கோம். அதுதான் ஹைட்ல எடுத்துட்டு வந்திருக்காரு. இது என்னங்கம்மா, கொய்யாவா? ரெட் கொய்யா. இது பாருங்க, இதுவும் நம்ம ஃபார்முக்கு தான் ரெட் கொய்யா எல்லாமே. இந்த பாருங்க, ஓ கொய்யாவுடைய அம்மா பறிச்சிட்டீங்க அதுக்குள்ள. ஸோ ஆர்கே பெட்ரோடைய ஃபுல் ஷாப் வீடியோ வந்து நாங்கள் ஒரு நாள் போடுறோம். அப்படி இல்லைன்னா அவங்க வீடியோவில் போடுவாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை நான் வரணும் ப்ரோ, நீங்கள் பிஸி ஆயிடுறீங்க அதெல்லாம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ரோ கால் பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்கு ஃபுல்லாக நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக அம்மா வீட்டு சமையலில் போடுறோம். வீடியோ நிறைய புதுசு புதுசாக இருக்கு ப்ரோ. இதெல்லாம் என்னங்க ப்ரோ? ஸ்ட்ராபெரி கொய்யாலே மஞ்சள், ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸ்ட்ராபெரி கொய்யாலே டேஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி டேஸ்ட் இருக்கும், சின்ன நல்லா இருக்கும். அதில் வந்து சிகப்பும் இருக்கு, மஞ்சளும் இருக்கு. இது கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டி. சூப்பர், செம்மையா இருக்கு. நெல்லிக்கா வாங்கிருக்கலாமா? அங்க சிகப்பு தான் நம்ம வாங்கிருக்கோம், மஞ்சள் பெருசு கிடைக்கல. இது வேணா ஒன்று எடுத்துக்கலாம் நமக்கு. ஸோ இங்கே விடுவோம், எல்லாத்தையும் வச்சு விடுவோம். மருந்து ஐட்டம் எல்லாமே எல்லாமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சூப்பர்.